ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். புது மனிதனாக மாற்றும் இயேசுவே, புதிய பாதை காட்டி என்னை நடத்தும் இயேசுவே, புத்தம் புது மனிதனாக மாற்றும் இயேசுவே, புதிய பாதை காட்டி என்னை நடத்தும் இயேசுவே, மாற்றும் இயேசுவே என்னை, மாற்றும் 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 இயேசுவே, புத்தம் புது மனிதனாக மாற்றும் இயேசுவே, புதிய பாதை காட்டி என்னை நடத்தும் இயேசுவே. பழைய பாவ பாதை நானும் மறக்க வேண்டுமே, என்னை அழிக்கும் உணர்வும் உறவும் மறைய வேண்டுமே, பழைய பாவ பாதை நானும் மறக்க வேண்டுமே, என்னை அழிக்கும் உணர்வும் உறவும் மறைய வேண்டுமே, புதிய மனிதன் கிறிஸ்து உம்மை அணிய வேண்டுமே, புதிய மனிதன் கிறிஸ்து உம்மை அணிய வேண்டுமே, சகலருக்கும் சாட்சியாக வாழ வேண்டுமே, சகலருக்கும் சாட்சியாக வாழ வேண்டுமே, புத்தம் புது மனிதனாக மாற்றும் இயேசுவே, புதிய பாதை காட்டி என்னை நடத்தும் இயேசுவே, மாற்றும் இயேசுவே என்னை, மாற்றும் இயேசுவே, மாற்றும் இயேசுவே என்னை, மாற்றும் இயேசுவே, புத்தம் புது மனிதனாக மாற்றும் இயேசுவே, புதிய பாதை காட்டி என்னை நடத்தும் இயேசுவே, எட்டி என்னை நடத்தும் இயேசுவே. மத்தேயு 4:19. இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். என் தந்தையின் ஆசை பெற்றவர்களே, உங்களுக்கு சமாதானமும் நலமும் என்றென்றும் உண்டாவதாக, என்றென்றும் உண்டாவதாக. இதோ சீடர்களை பார்த்து அன்றான் சொன்ன வார்த்தை, உங்களை நான் இனி மீன் பிடிப்பவர்களாக அல்ல, மனிதர்களை பிடிப்பவர்களாய் மாற்றுவேன். மனம் திரும்புதலை உண்டாக்க வேண்டும், மனம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும், இறை சாயலை உண்டாக்க வேண்டும், உயிர்த்தெழுதல், என்னுடைய உயிர்த்தெழுதல் அவர்களுக்குள் உயிர் பெற வேண்டும், நடமாடும் ஆலயமாக மாற வேண்டும், நற்கரணை பேழையாக திகழ வேண்டும், எனது சிந்தையை அவர்கள் சிந்தையில் கொள்ள வேண்டும், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு வானம் திறந்திருப்பதையும் கடவுள் அமர்ந்திருப்பதையும் நான் அவர் அருகே நிற்பதையும் ஸ்தேவான் பார்ப்பது போல இவர்களும் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்க வேண்டும். மனம் திரும்பி கனிகள் கொடுத்து புதிய வாழ்வு வாழ்ந்து இதோ சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இந்த பணியை ஒரு மனிதனுக்குள் அவர்கள் செய்து அநேகர்களை தங்கள் வார்த்தையாலும் தங்கள் வாழ்க்கையாலும் தங்கள் துன்பத்தாலும் தங்கள் இரத்தம் சிந்தலாலும் அவர்கள் ஆதாயப்படுத்தினார்கள். அந்த பணியை கூட இந்த நாட்டில் நீங்கள் செய்யும்படியாக நான் அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் பெற்ற கிறிஸ்துவை, நீங்கள் பெற்ற மகிமையை, நீங்கள் பெற்ற மனமாட்டத்தை, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை, நீங்கள் என் தகப்பனை அப்பா தந்தா என்று அழைக்கிறீர்களே,
அவர்கள் அழைக்க வேண்டாமா? அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டாமா? எழுந்து போன வாழ்க்கையை அவர்கள் பெற வேண்டாமா? அவர்களும் பரலோகத்துக்குரியவர்கள் தானே, அவர்களும் ஆபிரகாமின் மகன் தானே. நீங்கள் பெற்ற கிறிஸ்துவை, நீங்கள் பெற்ற கிறிஸ்துவத்தை, நீங்கள் பெற்ற மனமாற்றத்தை, நீங்கள் பெற்ற மகிமையை அவர்களும் பெற, அப்படி பெறாதவர்கள் பெற அந்த பணியை செய்ய உங்களை அழைக்க போங்க. மக்களிடத்தில் இறைவார்த்தையை போதியுங்கள். என் நாமத்தில் அவர்களுக்கு இறைவார்த்தையை போதியுங்கள். பேய்களை ஓட்டுங்கள், நோய்களை நீக்குங்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் விடுதலை கொடுங்கள், உரிமை வாழ்வை அழியுங்கள், கண்ணீரை தொடையுங்கள், உங்களுக்கு உள்ளதை அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களை அரவணையுங்கள். என் பக்கமாய் அவர்களை அழைத்து வாருங்கள். இறைவார்த்தையை உணவாய் கொடுங்கள். இவ்விதமாய் மனிதர்களை, ஆன்மாக்களை எனக்கு ஆதாயப்படுத்துங்கள். அந்த பணியை செய்ய அன்று சிதர்களை அனுப்பினேன். அதே தூய ஆவியை இந்த நாட்களில் உங்கள் மீது ஊதி, அதே தூயாவின் வல்லமையை கொடுத்து, உங்களுக்கு அப்போஸ்தல பணி அதிகாரத்தையும் கொடுத்து நான் உங்களை அனுப்புகிறேன். போங்கள், செல்லுங்கள், எழும்புங்கள், எல்லா இனத்தாரையும் சீரராக்குங்கள். இனி நீங்கள் மற்றவற்றை பிடிப்பவர்கள் அல்ல, மற்றவையும் உங்களை பிடிக்கவும் கூடாது. நீங்கள் மனிதர்களை பிடிப்பவர்களாய், மனிதர்களை எனக்கு ஆதாயப்படுத்தி அந்த செம்மறி கூட்டத்தில் கொண்டு சேருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.